శ్రీమతే సకల జ్ఞాన సామ్రాజ్య పతమీయుషే ధర్మ చక్రభృతే భర్త్రే నమ సంసార భీముషే నమస్తమ ఫట చన్న జగదుద్యోత హేతవే జినేంద్రాం సుమతే తత్వ ప్రభాభార భాసినే ఓం హ్రీం శ్రీం క్లీం ఐం అర్ఘం శివృషభతీర్థంక్రాయ నమో నమః. சந்திரபதிவில் பரத சக்கரவர்த்தி ரிஷபகிரியில் போய் தன்னோட பேர் பொறிச்சிட்டு வந்தாருங்கிற வரைக்கும் படித்தோம் இல்லையா, அதுக்கு மேலே இன்றைக்கி பார்க்கலாம். பக்கம் 21 ஸ்ரீபுராணம் மணிப்பிரவாள புத்தகம், அதிலிருந்து படிக்கலாம். இவ்வண்ணத்ததாகிய அர்த்தத்தையுடைய இந்த பிரசஸ்தியை எழுதிய பின் கங்கா பாத்தம் வந்தடைந்து கங்காதேவியால் அபிஷேகம் பண்ணிய பின் கொடுக்கப்பட்ட சிம்ஹாசனத்தையும் கை கொண்டு அவளுக்கு விடை கொடுத்து தெற்கு நோக்கி கங்கா தீரத்தாலே விஜயார்த்த வன வேதிகையை கடந்து விஜயார்த்தா பவனத்திலே இருந்து சேனாபதி விஜயார்த்த குஹாத்வாரம் திறந்ததற்பின் உத்தர பரத பூர்வ மிலேச்சகண்டம் ஜெயித்தற்கு சேனாபதியை ஏவி அங்கே 6 மாசம் இருந்தான். இந்த மாதிரி பிரசஸ்தி எழுதின பிறகு பிரசஸ்தினா இந்த புகழாரம், இதை எழுதின பிறகு கங்கா பாதம் வந்தடைந்து, கங்கை நதிக்கு பாத்தம்னா அந்த நீர்வீழ்ச்சி, கங்கா நீர்வீழ்ச்சி கிட்ட வந்து கங்கா தேவியால் அபிஷேகம் வந்த பிறகு கங்கா தேவி இவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுற பரத சக்கரவர்த்திக்கு அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு சிம்மாசனத்தை கொடுக்குறாங்க. அதையும் வாங்கிக்கிட்டு அவங்கக்கிட்ட விடை பெற்றுக்கிட்டு தெற்கு நோக்கி வராரு. கங்கா தீரத்தாலே கங்கா நதி கரையோருமே விஜயார்த்த வனவேதிகையை கடந்து, விஜயார்த்த வனவேதிகையை கடந்து விஜயார்த்த உபவனத்தில் இருந்து சேனாதிபதி விஜயார்த்த குகை வாசலை திறக்கிறாங்க. திறந்த பிறகு அதில் உத்தர பரத வடக்கு பரதத்தில் பூர்வ மிலேச்சகண்டம் கிழக்கு மிலேச்சகண்டம் அதை ஜெயிக்கிறதுக்கு சேனாதிபதியை ஆணையிட்டு ஏவிட்டு அவர் அங்கே 6 மாசம் இருக்கிறார். இருந்த பின் வெள்ளியம் பெருமலையினுடைய தக்ஷிணஸ்ரேணியிலும் உத்தரஸ்ரேணியிலும் உள்ள வித்யாதர ராஜாக்களோடும் கூட நமி வினமி என்னும் வித்யாதரர் இந்திரர் இருவரும் வந்து சக்கரவர்த்தியை நமஸ்கரித்து வித்யாதர லோகத்து சாரமாகிய ரத்னங்களால் அர்ச்சித்தனர். இந்த மாதிரி இருக்கும்போது வெள்ளியம் பெருமலையில் இருக்கிற தட்சிணஸ்ரேணியிலும் உத்தரஸ்ரேணியிலும் நமி வினமிக்கு வித்யாதர ராஜ்யத்தை உருவாக்கி கொடுத்தார் இல்லை தரணேந்திரன், இவங்க அந்த வித்யாதர ராஜாக்கள் இவங்க நமியும் வினமியும் வந்து அவங்க நாட்டில் இருக்கிற அவ்வளோ சாரமாகிய ரத்னங்களை, அவ்வளோ உயர்ந்த ரத்னங்களை கொண்டு வந்து பரத சக்கரவர்த்திக்கு அர்ச்சனை பண்ணுறாங்களாம்மா, அவரை பூஜிக்கிறாராம்மா. பின்னர் இவர்களுடன் பிறந்த சகோதரி சுபத்ரை என்னும் கன்யா ரத்னத்தை மகா விபூதியோடும் கூட கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அதுக்கப்புறம் இவங்களோட கூட பிறந்த சகோதரியை சுபத்ரைன்ற சகோதரியை மகா விபூதியோடும் ரொம்ப விசேஷமாக வைபவத்தோட திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. சக்கரவர்த்தியும் கன்யா ரத்னத்தை சாம்ராஜ்யஸ்ரீ போல விரும்பி கை கொண்ட பின் வித்யாதரரோடும் கூட வித்யாதரேந்திரர் இருவருக்கும் விடை கொடுத்தனன். சக்கரவர்த்தியும் அந்த கன்யா ரத்னத்தை, அந்த கன்யா ரத்னம்னா கன்னி அந்த அம்மா அந்த பெண்ணை சாம்ராஜ்யஸ்ரீ சாம்ராஜ்ய லக்ஷ்மி மாதிரி விரும்பி திருமணம் செஞ்சுக்கிறாரு. பண்ணிட்டு அந்த வித்யாதரருக்கும்
அந்த வித்யாதரர் இந்திரர் இருவர்களுக்கும் விடை கொடுத்து அனுப்புறார். அவ்வளவில் சேனாபதியும் மிலேச்ச ராஜாக்களை ஜெயித்து அவர்களையும் அங்குள்ள ரத்னங்களையும் கொண்டு வந்து சக்கரவர்த்தியை நமஸ்கரித்தான். இந்த நேரத்துக்குள்ள அந்த பூர்வ மிலேச்ச கண்டத்தை ஜெயிக்கிறதுக்கு போயிருந்தார் இல்ல சேனாபதி, அவரும் அவங்கள ஜெயிச்சுட்டு அங்க இருக்கிற ரத்னங்களையும் கொண்டு வந்து சக்கரவர்த்தி கிட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்றார். சக்கரவர்த்தியும் அவர்கள் கொண்டு வந்த ரத்னங்களை கை கொண்டு அவர்களுக்கு விடை கொடுத்து மிலேச்ச ராஜாக்களையும் கூட்டின்னு வந்து சேனாபதி சக்கரவர்த்தி முன்னாடி நிறுத்துறாரு. அந்த அவங்க கொடுத்த ரத்னங்களை கை கொண்டு அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்புறாரு பரத சக்கரவர்த்தி. அங்கு நின்றும் பயணம் எழுந்து சேனாபதியோடும் கூட கண்டக பிரபாத்தம் என்னும் குகையை அடைந்து முன்பு போல சூரிய சந்திரர்களை காக்கினி ரத்னத்தால் எழுதி குகையுள் இருமருங்கும் சேனை பறந்து முன் செல்ல முன் போல உண்மக்னஜலையும் நிமக்னஜலையும் கடந்து தக்ஷிண குகாத்வாரம் அடைந்து நாட்டியமாலன் என்னும் தேவனால் பூர்ண கும்பம் முதலாகிய மங்களங்களை வைத்து எதிர்கொள்ளப்பட்டு குகா துவாரத்தினின்றும் புறப்பட்டனன். அந்த மிலேச்ச ராஜாக்கள்லாம் விடை கொடுத்து அனுப்பின பிறகு அங்கேருந்து கிளம்பி சேனாபதியோட போய் கண்டக பிரபாத்தம் அப்படிங்கிற ஒரு குகையை அடைகிறாங்க. அந்த குகையில் முன்னாடி என்ன பண்ணாரோ அதே மாதிரி காக்கினி ரத்னத்தால் சூரிய சந்திரரை எழுதி வெளிச்சம் வரவழிச்சு அங்கே அந்த குகைக்குள்ளே சேனை பறந்து முன்னாடி செல்லுது. அவ்வளோ பெரிய சேனை இல்லையா, அது முன்னாடி போகுது. அதே மாதிரியே முன்னாடி போன மாதிரியே அந்த உண்மக்ன ஜலை நிமக்ன ஜலைன்ற ரெண்டு நதியும் கடக்குது. அதாவது உண்மக்ன ஜலைனா மேலே தள்ளிடும், நிமக்ன ஜலைனா மூழ்கடிச்சிடும். இந்த ரெண்டு நதியை கடந்து தக்ஷிண குகத்வாரம் அடைந்து தெற்கு பக்கத்தில் இருக்கிற குகையோட வாயில் அடைகிறாரு. அப்போது நாட்டியமாலன்ற தேவன் வந்து பூர்ண கும்பம் முதலிய மங்கள பொருட்களை வச்சு எதிர்கொண்டு அழைக்கிறார். அழைச்சி குகை வாயிலிருந்து கிளம்புறாங்க. புறப்பட்ட பின் நாட்டியமாலனை சம்மானம் செய்து விடை கொடுத்து தட்சிண பரதத்து பூர்வமில்லேச்ச கண்டத்தே சேனாபதியை போகவிட்டு அடிப்படுத்தினன். இந்த மாதிரி கிளம்பி அங்கேருந்து கிளம்பி நாட்டியமாலனுக்கு விடை கொடுத்துட்டு சேனை தலைவனை ஏவி தென் பரத நாட்டில் இருக்கிற மிலேச்ச கண்டத்தையும் அடிமைப்படுத்துகிறார். சேனாதிபதியை வச்சு அடிமைப்படுத்துகிறார். இவ்வண்ணம் ஷட்கண்டங்களையும் ஜெயித்து அங்குள்ள நர சுர வித்யாதரர்களையும் தன் வசமாக்கி திக்விஜயம் சமைந்த பின் மகுடபத்ராகிய ராஜாக்களோடும் கணபத்தராகிய தேவர்களோடும் வித்யாதரரோடும் தன் மகாசேனையோடும் கூட திருவயோத்தியை நோக்கி மீண்டு பயணமெடுத்தான். இந்த மாதிரி எல்லா ஆறு கண்டத்தையும் ஜெயிச்சாச்சு. ஜெயிச்சுட்டு அங்கே இருக்கிற நர சுர வித்யாதரர்கள்லாம், நரர்கள்னா மனிதர்கள், சுரர்கள்னா தேவர்கள், வித்யாதரர்கள், இவங்க எல்லாரையும் தன் வசமாக்கிட்டு தனக்கு அடிமைப்படுத்திட்டு திக்விஜயம் முடிஞ்ச பிறகு மகுடபத்ர முடிசூடிய மன்னர்கள் அவர்களோடும் கணதரராகிய தேவர்கள் கூட்டங்களோடும் வித்யாதரரோடும் தன்னோட மகாசேனையோடையும் கூட திருவயோத்தியை நோக்கி மீண்டும் திருப்பி அயோத்தியை நோக்கி பயணம் புறப்படுறார். அதற்பின் மகாசேனையை அங்கே வைத்து மகுடபத்ராகிய ராஜாக்களோடு கூட ஸ்ரீ கைலாச பருவத்தை சென்றடைந்து திரிபுவன சாரமாகிய சமவசரண மண்டலம் பிரவேசித்து துவாதச கணங்கள் சூழ உத்துங்கமாகிய சிம்ஹாசனத்தின் விசை எழுந்தள்ளி இருந்த பகவான் ஆதி பரமேஸ்வரனை கண்டு பக்தி பரவசனாகி பிரதக்ஷண பிரணாம அர்ச்சன ஸ்தவனம் பண்ணி திக் விஜயங்களினால் பண்ணிய சாவத்தியங்கட்கு பிராயச்சித்தமாக மகாபுராணங்களையும் கேட்டு மீண்டு நமஸ்கரித்து விடை கொண்டு வந்து மகாசேனையோடும் கூட பயணம் எடுத்து போய் சக்கரவர்த்தி 60,000 சம்வத்சரம் திக் விஜயம் பண்ணி
ஜெயஸ்ரீனை கைப்பிடித்து விஜய பர்வத்தம் என்னும் மகா வாரணம் ஏறி மகுடபத்த ராஜாக்களோடும் வியந்தராதிபதிகளும் வித்யாதரேந்திரரும் சூழ தனது விபூதியோடும் கூட பூர்ண கும்ப தோரண துவஜாதிகளால் அலங்கிருத்தமாகிய திருவயோத்தியனை சக்கரவர்த்தி பிரவேசிக்கின்ற பொழுது தேவ பரிவாரத்தால் சூழப்பட்டு முன் செல்கின்ற சக்கர ரத்னம் நகரத்து புகாது கோபுரத்து புறத்து நின்றது. இந்த மாதிரி அயோத்தியை போய் அடைஞ்ச பிறகு பாருங்க, அங்கே அடைஞ்ச உடனே அவர் அரண்மனை கூட போகலை, அப்படியே சேனையை அங்கேயே நிறுத்திட்டு மகுடபத்த ராஜாக்களை கூட்டிக்கிட்டு கைலாச பர்வதத்துக்கு போகிறார். போயிட்டு அங்கே திரிபுவன சாரமாகிய சமோசரன், மூன்று லோகத்துக்கும் சாரமாக இருக்கிற சமோசரண மண்டலத்துக்கு போயிட்டு அங்கே பிரவேசிச்சிருக்கிற துவாதச கணங்கள் சூழ்ந்து இருக்கிற சிம்மாசனத்து மேலே எழுந்து அள்ளி இருக்கிற ஆதி பகவானை ஆதி பரமேஸ்வரனை பார்த்து நமஸ்காரம் பண்ணி பக்தி பரவசமாகி பிரதட்சிணம் பண்ணி பிரணாமம் பண்ணி அர்ச்சனை பண்ணி ஸ்தவனம் பண்ணி திக்விஜயங்களில் பண்ணிய சாவத்தியங்கட்கு தாயஷ்டமாக அந்த பாபங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தமாக மகா புராணங்களை கேட்டு மீண்டும் நமஸ்கரித்து விடை கொண்டு வந்து மகாசேனையோட கூட பயணம் எடுத்து போய் சக்கரவர்த்தி 60,000 சம்வத்சரம் திக்விஜயம் பண்ணி ஜெயஸ்ரீ 60,000 வருடங்கள் திரும்பவும் போய் திக்விஜயம் பண்ணி ஜெயஸ்ரீயை கைப்பிடிச்சு விஜய பர்வத்தம் அப்படிங்கிற மகா வாரணம் ஏறி பெரிய யானை மேலே ஏறி மகுடபத்த ராஜாக்களோடும் வேந்திராதிபதிகளோடவும் வித்யாதரேந்திரரோடும் சூழ அவரோட தன்னோட பெரிய வைபவத்தோட பூர்ண கும்பம் தோரணம் துவஜம் கொடி இதெல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருவயோத்தியனை வந்து பிரவேசம் பண்ணுற நேரத்தில் தேவ பரிவாரத்தால் சூழப்பட்டு முன்னாடி போய்கிட்டு இருக்கிற அந்த சக்கர ரத்னம் நகரத்துக்குள்ளே போகாமல் கோபுரத்து பக்கத்திலே நிற்குது. எப்படி இருக்கும் ராஜாவுக்கு பரத சக்கரவர்த்திக்கு 60,000 வருஷங்கள் திக்விஜயம் பண்ணி எல்லாரையும் ஜெயிச்சு ஒருத்தரை விடாமல் எல்லாத்தையும் கைப்பிடிச்சிட்டு பெரிய பெருமையோட மகா வாரணன்ற யானை மேலே ஏறிக்கிட்டு மகுடபத்த ராஜாக்கள் வேந்திராதிபதிகள் வித்யாதரேந்திரர் எல்லாரும் சூழ பெருமையாக பூர்ண கும்ப தோரண துவஜம் பூர்ண கும்பத்தோட தோரண துவஜமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிற அயோத்தியை நோக்கி வர்றார். எப்படி வந்துட்டுருப்பார் இவ்வளோ வருஷம் பார்க்காம வரும்போது எப்பேற்பட்ட மனநிலையில் வந்துட்டுருப்பார். அப்படி வரும்போது இந்த தேவ பரிவாரத்தால் சூழப்பட்டு முன்னாடி போயிட்டு இருக்கிற சக்கர ரத்னம் நகரத்துக்குள்ளே புகாமல் கோபுரத்து ஓரத்துலேயே நின்றுடுது. அதை பார்த்தது எந்த மாதிரி பதறி போயிருப்பாங்க நம்மளால் நினச்சி பார்க்க முடியுதில்ல. அதனை கண்ட சேனாபதி விஸ்மயமடைந்து சக்கரவர்த்திக்கு அதனை அறிவிப்ப சக்கரவர்த்தியும் விஸ்மய கோபங்களை அடைந்து புரோகிதனை நோக்கி சொல்லுவான், சக்கர ரத்னம் நகர பிரவேச விமுக்கமாகின்றது. ஷட்கண்ட மண்டலத்து நமது விக்ரமத்துக்கு விஷயமல்லாதார் நர சுர வித்யாதரர் யாரேனும் உளரோ என்று வினவ புரோகிதன் சொல்லுவான். இதை பார்த்ததும் சேனாதிபதி விஸ்மயமடைந்து ஆச்சரியமாகி சக்கரவர்த்திக்கு இதை சொல்கிறாரு, இந்த மாதிரி கோபுரத்து வெளியவே நின்று போச்சு சக்கரம் உள்ளே போகலை நாட்டுக்குள்ளன்னு. சக்கரவர்த்திக்கு கோபமும் வருது ஆச்சரியமும் வருது, ஆச்சரியத்தோடு ஒரு கோபம் வருது. நம்மளை தடுக்கிறதுக்கு யார் இருக்கிறாங்க? இவ்வளோ இடத்துல திக்விஜயம் பண்ணி ஜெயிச்சின்னு வந்திருக்கிறோம், நம்மளை தடுக்கிறதுக்கு யார் இருக்கிறாங்கன்னு விஸ்மய கோபங்களை அடைந்து ஆச்சரியத்தோட கோபத்தை அடைஞ்சு புரோகிதனை பார்த்து சொல்கிறாரு, சக்கர ரத்னம் நகர பிரவேச விமுக்கமாகின்றது, நகரத்துக்குள்ளே பிரவேசமாக மாட்டேந்து. ஷட்கண்ட மண்டலத்தில் இந்த 6 கண்டத்தில் நமது விக்ரமத்துக்கு நம்ம வீரத்துக்கு அடிப்பணியாதவங்க நரசுர வித்யாதரர் யாராவது இருக்கிறாங்களா? நம்ம வீரத்துக்கு கீழே வராதவங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாரு புரோகிதன். சொல்கிறாரு,
ராஜராஜனே உனது பிரசண்ட பிரதாபாக்னிக்கு இடமல்லாதார் யாவரும் இல்லை போலும். இனி உனது சரணக்கமலங்களில் பிரணதர அல்லாதார் பாகுபலி குமாரன் முதலாகிய நின் பிராத்தாக்களாகிய ராஜகுமாரர்களே, அவர்கள் அபிமானதனராதலில் அகங்கார பாவனையால் வசமாகுவர் அல்லற் போலும். அவர்களை சாதித்த அருள்வாயாக என்ன? அது கேட்ட சக்கரவர்த்தியும் சக்கர ரத்ன ஸ்தம்பத் காரணம் அதுவே என்று நிச்சயித்து சொல்லுவான். நம்ம பராக்கிரமத்துக்கு இலக்காகாத மனுஷங்க, தேவர்கள், வித்யாதரர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு புரோகிதன் கேட்டதுக்கு சேனாதிபதி சொல்கிறாரு, ராஜனே உன் பிரசண்ட பிரதாப அக்னிக்கு இடமில்லாதார் யாரும் இல்லை போலும். உன்னோட பிரதாப அக்னிக்கு, பிரதாபம் உன்னோட புகழோட அந்த அக்னிக்கு இடமில்லாதார் யாரும் இல்லை போலும். இனி இதுவரைக்கும் யாரும் இல்லை இங்கே இதுவரைக்கும். இனி உனது சமல சரண கமலங்களில் பிரணதரல்லாதார், இதுக்கு மேலே உன்னோட சரண கமலங்களை அடிபணியாதவங்க, பாகுபலி குமாரன் முதலாகிய நின் பிராத்தாக்களாகிய ராஜகுமாரர்களே. பிராத்தாக்கள்னா சகோதரர்கள். பாகுபலி முதலிய உன்னுடைய சகோதரர்களான ராஜகுமாரர்கள் மட்டும்தான். அவர்கள் அபிமானதரர். அபிமானதரன்னா ரொம்ப தன்மானம் உள்ளவங்க. அவங்க ரொம்ப தன்மானமாக இருக்கிறவங்க. அகங்கார பாவனை, அதுவும் இல்லாத அவங்களுக்கு அகம், நாமளும் பகவானோட பிள்ளைகள்ன்ற அகம்பாவம் இருக்கும் இல்லையா. பரதனுக்கு ஈக்குவலாக நாமளும் பகவானோட பிள்ளைகள் தானேன்ற அந்த அகம்பாகமும் இருக்கும். அதனால் அவங்க வந்து நம் வசமாகுவர் அல்ல, நமக்கு அடிபணிவாங்கன்னு எனக்கு புரியல, அடிப்பணி மாட்டாங்க போல இருக்குது. அதனால் நீங்கள் தான் சாதிக்கணும், அவங்கள நீங்கள் தான் அடைக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சேனாதிபதி. இது கேட்டுட்டு சக்கரவர்த்திக்கு, ஆமாம் சக்கர ரத்னம் நகராமல் நின்னதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். நம் பிராத்தாக்களுள் பாகுபலி குமாரன் புஜ பல பராக்கிரமத்தினாலும் பிரஜா பலத்தினாலும் அயத்ன சாத்தியனாகும். அவனது கருத்தினை ஒழிந்த பிள்ளைகள் செயலாலே அறிந்தும் என நினைந்து பிராத்தாக்கள் சமீபத்திலே தூத்தனை போகவிட்டனன். பரத சக்கரவர்த்தி என்ன நினைக்கிறாரு, நம்ம சகோதரர்களில் நம்ம பிராத்தாக்களுள் பாகுபலிக்குமாரன், நம்ம சகோதரர்களில் பாகுபலிக்குமாரன் புஜபல பராக்கிரமத்தாலும் தோல் வலிமையாலும் பிரஜாபலத்தாலும் அறிவு வளத்தாலையும் ரொம்ப அயத்ன சாத்தியனாகும். அவங்கள ஜெயிக்கிறதுக்கு எத்தனை கூட பண்ண முடியாது, அயத்ன சாத்தியன். அவரை அடக்கவே ஜெயிக்கவே முடியாது. அவரோட கருத்தை வந்து நம்ம நேரடியாக போய் கேட்க முடியாது. அதனால் மற்ற பையன் மற்ற சகோதரர்கள் மூலமாக இவரோட கருத்தை நம்ம கேட்கலாம் அப்படின்னு நினச்சி தன்னோட சகோதரர்கள்கிட்ட ஒரு தூதனை அனுப்புகிறார். தூதனும் கடிந்து சென்று அவர்களை அடைந்து எனக்கு ஆக்ஞாவசராகி பீராமின் என்று தூதன் சொன்ன சக்கரவர்த்தி ஆக்ஞா வசனத்தை கேட்டு சொல்லுவார். சகல புவன நாயகனாகிய பகவானால் எமக்கு ராஜ்யம் வேறுபடுத்து தரப்பட்டது. இன்னும் பகவானே விடுமின் என்று அருளி செய்யில் அவ்வண்ணம் செய்தும் அன்றெனில் ஷட்கண்ட மண்டலாதிபதியாகிய ஆதிராஜனேயாகிலும் அவனது ஆக்ஞா வர்த்திகளாவதில்லை என்று சொல்லி தூதனை விடுத்து பிள்ளைகள் அனைவரும் போகி பகவத் சமீபம் அடைந்து பிரதக்ஷண ஸ்தவன பிரணமா அர்ச்சனம்
பிரணமாபியர்ச்சனம் பண்ணி தமது காரியத்தினை விண்ணப்பம் செய்த பின் பகவானது விஷய நிந்தா பிரதானமாகிய தர்மாமிரதத்தினை பருகி திருப்தராகி சம்சார வைராகியத்தால் தீட்சையினை பிராபித்து தபோராஜ்யத்தினை அடைந்தனர் என்பது கேட்டு சக்கரவர்த்தி என்னே குமாரர்களது அபிமானம் இருந்தவாறு என்று விஸ்மித்தனாகி பாகுபலி குமாரன் கருத்தினை அறிவான் வேண்டி தூதரை விடுப்ப அவர்களும் சென்று பௌதன புறமடைந்து ஆஸ்தான மண்டபத்து சிம்ஹாசனத்தின் மிசை நரபதி பரிவிருத்தனாகியிருந்த பாகுபலி குமாரனை கண்டு நமஸ்கார பூர்வகமாக இவ்வண்ணம் சொல்லினார். இந்த மாதிரி இந்த தூதன் போயிட்டு பரத சக்கரவர்த்தியோட மற்ற சகோதரர்கள்கிட்ட போயிட்டு என்னோட ஆக்ஞையை கேட்டு நீங்கள்லாம் நடக்கணும், என் ஆணைக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அவங்க என்ன சொல்கிறாங்க, சகல புவன நாயகனாகிய பகவானால் எங்களுக்கு இந்த உலக நாயகனான பகவானால் தான் ராஜ்யம் தரப்பட்டது, அதை வேற யாரும் தரல இல்லையா, பகவான் தான் எங்களுக்கு தந்தார், அதனால் பகவானே நீங்கள் இதை விட்டுடுங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த மாதிரி செய்கிறோம், இல்லைனா ஷட்கண்ட மண்டலாதிபதியான ஆதிராஜனே ஆனாலும் அவன் ஆக்ஜைக்கு வர்த்திகளாவதில்லை, அதாவது ஆறு மண்டலத்தையும் ஜெயிச்ச ஆதிராஜனே ஆதி சக்கரவர்த்தியாக இருந்தால் கூட அவனோட ஆணைகளுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி தூதனை திருப்பி அனுப்பிடுறாங்க. திருப்பி அனுப்பிட்டு பகவான்கிட்ட போகிறாங்க. பிள்ளைகள் அனைவரும் போகி பகவத் சமீபம் அடைந்து பகவான்கிட்ட போயிட்டு பிரதர்ஷனம் பண்ணி ஸ்தவனம் பண்ணி ஸ்துதி பாடி பிரணாமம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அவங்க வந்த காரியத்தை சொல்கிறாங்க. அப்போ பகவான் விஷய நிந்த பிரதானமாகிய விஷய நிந்த இந்த விஷயம் உலக விஷய சுகம் இருக்கு இல்லையா, இந்த இந்த விஷய இதை பற்றி நிந்தா அதை நிந்தனை பண்ணுற மாதிரி தர்மாமிர்தத்தை அந்த நிந்தனையை பிரதானமாக வச்சு விஷய நிந்தனையை பிரதானமாக வச்சு தர்மாமிர்தத்தை வழங்குறாரு. அதை பருகி திருப்தி ஆயிடுச்சு உங்களுக்கு, போதும் இந்த சம்சாரமே நம்மளுக்கு வேண்டாம், விஷய இது அனுபவமே நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப திருப்தி ஆகி சம்சார வைராக்கியம் வந்துடுச்சு. சம்சார வைராக்கியம் வந்ததால் அங்கேயே தீட்சை எடுத்து அப்படியே தபோராஜ்யத்தில் இருந்துட்டாங்க. இதை கேட்டதும் சக்கரவர்த்திக்கு என்னே குமாரர்களது அபிமானம் இருந்த பரத சக்கரவர்த்தி, அடடா நம்ம தம்பிங்களுக்கு என்ன தன்மானம், நம்மக்கிட்ட வரவே இல்லையே அப்படின்னு ஒரு ஆச்சரியமாயிடுச்சு அவருக்கு. சரி பாகுபலியாவது இருக்கிறான்னு இருக்கிறாரு, அவரை கேட்கலாம், அவரோட கருத்து என்ன அப்படின்னு கேட்கலாம் அப்படின்ட்டு பாகுபலி குமாரன் கருத்தை அறிவான் வேண்டி தூதரை அனுப்புகிறாரு. அவர் போயிட்டு பௌதனபுரம் அடைந்து ஆஸ்தான மண்டபத்தில் சிம்மாசனத்தில் நரபதி பரிவருத்தனாகி மற்ற ராஜாக்கள் சூழன் உட்கார்ந்துருக்கிற சூழ்ந்திருக்கிற பாகுபலி குமாரனை பார்த்து நமஸ்கார பூர்வமாக இந்த மாதிரி தூதர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். ஹிமவத் சாகர பரியந்தமாகிய ஷட்கண்ட மண்டலாதிபத்தியத்தினை அடைந்தேனாயினும் எனது ராஜ்யம் பாகுபலி குமாரனை இன்றி விளங்குகின்றதில்லை, ஆதலில் கடிது வருவது என்று சொல்லி எழுதிய லேக்க பத்திராத்தினை அறிவித்து பின்னும் சொல்லுவார். இஷ்வாகு வம்ச சிகாமணி ஆதலாலும் குருவாதலாலும் ஷட்கண்ட மண்டலாதிபதியாதலாலும் சக்கரவர்த்தி ஆக்ஞையை வகிப்பது தேவனே உனக்கு மகா விபூதி காரணம் என்றனர். தூதன் போய் என்ன சொல்கிறான் பாரு, ஹிமவத் சாகர பர்யந்தம், இமயமலையிலிருந்து இமயம் முதல் ஹிமவத் சாகர பர்யந்தம் கடல் வரைக்கும் கடல்கள் வரை பரவி இருக்கிற ஷட்கண்ட மண்டலாதிபத்தியத்தினை இந்த ஆறு கண்டங்களையும் வென்றவரை அடைஞ்சிருக்கிறவருக்கு அடைந்தேன் ஆயினும் எனது ராஜ்யம் இந்த ஆறு கண்டத்தையும் நான் ஜெயிச்சிருந்தாலும்
என்னோட ராஜ்யம் வந்து செகண்ட் அதிபதினு எப்படி சொல்ல முடியும்? பாகுபலி குமார்னு ஜெயிக்கலைன்னா எப்படி சொல்ல முடியும்? அதனால பாகுபலி குமாரனை இன்றி விளங்குகின்றதில்லை. ஆதலால் பாகுபலி குமாரனை ஜெயிக்காம ஷட்கண்டாதிபதின்ற பேரே முடியாதே, அந்த அப்படி சொல்லிக்கவே முடியாது அப்படின்ட்டு நீ ஆகவே விரைவில் இவ்விடம் வருக இங்க. அதனால நீ வந்து என்னை பார்க்கறதுக்கு வா அப்படின்னு சொல்லி ஒரு லேக்க பத்திரம் அப்படின்னா எழுதி கடிதத்தை எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த கடிதத்தோட அர்த்தத்தை சொல்லிட்டு மேற்கொண்டு தூதர் சொல்கிறாரு பாருங்க. இந்த தூதர்கள்லாம் போகும்போது அவங்களுக்கு என்ன தூது வச்சனம் சொல்கிறாங்களோ அதை மட்டும் சொல்ல மாட்டாங்க. இவங்க அந்த ராஜாக்கள் மேலே வச்சிருக்கிற அபிமானத்துக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் சேர்த்து இவங்க கொஞ்சம் வார்த்தைகளை அதிகமாகவே சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறாரு பாருங்க இந்த தூதர். என்ன சொல்கிறாரு, யார்கிட்ட வந்து சொல்கிறாரு? பாகுபலி குமாரன் கிட்ட. அண்ணனை பற்றி தம்பிக்கிட்ட இன்னொருத்தர் வந்து சொல்லணுமா? சொல்கிறாரு தூதர் வந்து சொல்கிறாரு பாருங்க, இஷ்வாகு வம்ச சிகாமணி ஆதலாலும். இஷ்வாகு வம்சத்து சிகாமணி, ஏன் பாகுபலி குமாரன் இல்லையா இஷ்வாகு வம்சத்து சிகாமணி, அவர்கிட்டே போய் இஷ்வாகு வம்சத்து சிகாமணி ஆதலாலும் குரு ஆவதாலும், நம்ம எல்லாருக்கும் குருவாக இருக்கிறதாலையும், ஆறு கண்ட மண்டலாதிபதி ஆதலாலும், ஆறு கண்டத்தையும் ஜெயித்தவர்ன்றதாலையும், மண் அதிபதியாக இருக்கிறதாலையும், சக்கரவர்த்தி ஆக்ஞையை வகிப்பது, தேவனே சக்கரவர்த்தி ஆணையை வகிப்பது அப்படின்னா ஏற்றுக்கொள்வது, அந்த தாங்குவது, அப்படிப்பட்ட சக்கரவர்த்தியோட ஆணையை நீ தாங்கிக்கிறது உனக்கு மகா விபூதி காரணம், உன்னோட மகா வைபவத்துக்கு பெருமையாக இருக்கும், காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பாகுபலி குமாரன் கிட்ட. சும்மா போய் சொன்னாவே இப்போ இதெல்லாம் நமக்கே ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய பாகுபலி குமாரன் பயங்கர சக்தி வாய்ந்தவர், அவர்கிட்ட போயிட்டு அவங்க அண்ணனை பற்றியே இஷ்வாக்கு ராஜ வம்ச சிகாமணி குரு ஷட்கண்ட மண்டலாதிபதி இவரோட ஆக்ஞியை நீ வகித்தால் உனக்கு மகா விபூதி கிடைக்கும் அப்படின்னு தூதல் சொல்கிறாரு. இதை கேட்டதும் எப்படி வருது பாருங்க கோபம். அது கேட்டு பாகுபலி குமாரன் மகா குரோத வேகத்தை அடைந்து சொல்லுவான், சகல லோக நாயகனாகிய பகவானது ஆக்ஞையன்றி க்ஷுத்ர ஜனங்களது ஆக்ஞை எம்மால் வகிக்கப்படுவதன்று. அவ்வளோதான். இதை கேட்டதும் மகா குரோத வேகம், அவ்வளோ கோபம் வந்துடுச்சு, அவ்வளோ கோபம் வந்துட்டு சொல்கிறாரு சகல லோகநாயகன், இந்த மூ உலகத்துக்கும் நாயகனாக இருக்கிற பகவானோட ஆக்ஞை இல்லாமல் சுத்திர நர சுத்திர ஜனங்கள், சுத்திரனா சின்ன ஆட்களுக்கு கட்டளைக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், அந்த கட்டளையெல்லாம் என்னால் ஏற்று நடக்க முடியாது, வகிக்கப்படுவதென்று நான் அதெல்லாம் வகிக்க மாட்டேன் அப்படின்றார். அபிமான தனராகிய நரபதிக்கு அந்நிய நரபதிய ஆக்ஞையை அனுவர்த்தித்தலில் மரணமே நன்று. அபிமானதனராக அவ்வளோ தன்மானம் இருக்கிற ஒரு நரபதிக்கு அந்நிய நரபதி ஆக்ஞை, இன்னொரு ராஜாவோட ஆக்ஞையை ஆணைய அனுவர்த்தித்தல் கேட்டு கடைபிடிக்கிறதுன்றதை விட மரணமே நன்று. எவ்வளோ சுயமரியாதை, எவ்வளோ கௌரவம். அவர் சொல்கிறார் ஒரு அபிமானமான ஒரு ராஜாவுக்கு இன்னொரு ராஜாவோட ஆக்ஞையை ஏற்று நடக்கிறதுன்றதை விட மரணமே நல்லது அப்படின்றார். அன்றியும் யூதபதியாகிய மதவாரணம் மிருகத்தை அனுவர்த்தியாது போலும், அதுவும் இல்லாமல் யூதபதியாகிய மதவாரணம், அதாவது யூதபதி அப்படின்னா சின்ன படை ஒரு குட்டி படையை வச்சுருக்கிற குட்டி படைக்கு அதிபதியாக இருக்கிற மதவாரணம், இங்கே மதவாரணம் மிருகத்தை அனுவர்த்தியாது போலும், மிருகத்தை அனுவர்த்தியாது போலும்,
இதனோட அர்த்தம் வந்து இப்படிதான் வருது. யூத்த பத்தியாகிய மதவாரணம் மிருகத்தை, மிருகம்ன்றது சிங்கத்தையும் குறிக்கும் மானையும் குறிக்கும். இது இந்த யூத்த பத்தியாகிய ஒரு சின்ன கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கிற யானை சிங்கத்தை அனுவர்த்தியாது போலும் வருமா, அனுவர்த்தினா எதிர்த்து நிக்க ஈடாகுமா அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை அதை ஃபாலோ பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி. இங்கே வந்து ரெண்டு அர்த்தம் இந்த புக்கில் என்ன போட்டிருக்கு, மணிப்பிரவாள புக்கில் முதிய யானை சிங்கக்குட்டிக்கு நிகராகுமா அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் யூத்த பத்தியாகிய மதவாரணம், இங்கே மதவாரணம்னும் போது நல்ல மதத்தோடு இருக்கிற யானை தான் தெரியுது, அது ஒன்று கிழவாரணம் மாதிரி தெரியல. யூத்தம்ன்றது சின்ன படை, ஒரு சின்ன படைக்கு அதிபதியாக இருக்கிற மதவாரணம் மிருகத்தை அனுவர்த்தியாது போலும். இது சட்டையே பண்ணாது, அது வந்து மான் கூட்டத்தை சத்தே பண்ணாது அப்படின்ற அர்த்தம் வருது. இதில் இந்த புக்கில் இப்படி போட்டிருக்கு, முதிய யானை சிங்கக்குட்டிக்கு ஈடாகுமான்னு போட்டிருக்கு. அதனால் இதை இப்படியே எடுத்துக்கலாம். சிறிய கூட்டத்துக்கு தலைமை தாங்குகிற ஒரு யானை மான் கூட்ட சிங்கத்துக்கு ஈடாகுமா அப்படிங்கிற மாதிரியே வச்சுக்கலாம். அநேக காலம் உபவாச பரிசிராந்தனாகியும் திருணத்தில் வசித்தும் இப்பெற்றியவாகிய துக்கோபாயங்களால் சாதித்தமாகிய நின் சுவாமி அது சக்கரம் எனது குலால சக்கரம் என எங்கட்கு வேறுபாடில்லை கண்டாய். ரொம்ப காலம் உபவாசம் இருந்து தளர்ந்து போய் சாந்தனாயி திருணத்தில் வசித்தும், தர்ப்ப புல்லில் வசித்து இந்த மாதிரிலாம் தவம் பண்ணி துக்க உபாயங்களால் சாதிச்சிருக்கிற இந்த உன்னோட சுவாமியோட சக்கரம் இருக்குதே, சக்கர ரத்னம் எனது குலா சக்கரம் என எங்களுக்கு, எங்கள் கிட்டே இருக்கிற குயவனோட சக்கரத்துக்கும் அதுக்கும் எங்களுக்கு வேறுபாடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். லோகநாயகனாகிய பகவானால் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளது ராஜ்யத்தை நிர்லஜ்ஜனாகி அபகரித்தானாதலில் அக்கருத்தால் எனது ராஜ்யத்தினை சாமபேத தான தண்டம் என்கின்ற சதுர்விதோபாயங்களுள் முந்துர சாமப்பிரயோக வியாஜத்தால் அபகரிக்கல் உருகின்றானாகில் யுத்த அரங்கத்தை தனது பராக்கிரமம் காட்டியே கொள்வது தக்கதாதலில் கடித யுத்தத்திலே ஒருப்பட்டு வருவானாக சக்கரவர்த்தி என்று பாகுபலி குமாரன் சொல்ல கேட்டு தூதரும் கடிது சென்று சக்கரவர்த்திக்கு பெற்று அறிவித்தனர். எப்படி சிங்கக்குட்டி மாதிரி முழங்குற பாருங்க, உன்னோட ராஜா உபவாசம்லாம் பண்ணி இந்த துக்க உபாயத்தால் சாதனை பண்ணி கிடச்ச உன்னோட ராஜாவோட சக்கரம் எங்களோட குயவனோட சக்கரத்துக்கும் அதுக்கும் எங்களுக்கு வேறுபாடே இல்லை. லோகநாயகனாகிய பகவானால் கொடுக்கப்பட்ட இந்த உலகத்துக்கே நாயகனாகன பகவானால் கொடுக்கப்பட்டதா பிள்ளைகளது ராஜ்யத்தை, எல்லா பிள்ளைகளோட ராஜ்யத்தையும் நிர்லஜ்ஜனாகி, வெட்கமே இல்லை, லஜ்ஜமே இல்லை, லஜ்ஜையே இல்லாமல் நிர்லஜ்ஜனாகி அபகரித்தார். அந்த மாதிரி அபகரித்ததால் அதே மாதிரி என் ராஜ்யத்தையும் சாமபேத தான தண்டன்ற நாலு வித உபாயங்களை வச்சு, இப்போ முதல்ல சாம பிரயோகம் நல்லபடியாக பேசி தூது அனுப்பி இந்த மாதிரி, இது சாமம், இந்த தந்திரத்தால் அபகரிக்கணும்னு நினச்சாங்கன்னா யுத்த அரங்கத்தில் தன்னோட பராக்கிரமத்தை காட்டி என்னோட நாட்டை எடுத்துக்கிட்டோம், சீக்கிரமாக யுத்தத்தில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உன்னோட சக்கரவர்த்தியை வந்து யுத்த காலத்தில் வந்து என்னை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லி பாகுபலி குமாரன் சொல்லிடுறாரு. நீ இங்கே வா, நீ இல்லாமல் என் ராஜ்யம் ஆறு கண்டமும் இதுவாகாது அப்படின்னு சொல்லி பரதன் தூது அனுப்புனா, இவர் நீ வந்து யுத்த காலத்தில் வந்து பாரு, சாமபேத தான தண்டத்தில் சாமத்தெல்லாம் யூஸ் பண்ணாத, நீ யுத்தத்தில் வந்து நேருக்கு நேராக நின்று சண்டை போட்டு நாட்டை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். தூதரும் கடிது சென்று சக்கரவர்த்திக்கு இதை அறிவித்தனர். இன்று கொஞ்சம் பதிவு நீண்டு போயிடுச்சு, மன்னிக்கணும், இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம், அடுத்த பதிவை பிறகு பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.